சூப்பர் காயின் போட்டு வந்துட்டேன் இப்போ போய் டிக்கெட்டை காட்ட அதை வச்சா நம்ம உள்ள போகலாமா பேபி மெட்ரோல போறோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோமா கிண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் அன்னைக்கு வந்து ஊருக்கு போனோம்ல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் காட்டினா இல்லையா ஸோ அப்போ வந்து என்னை ஒரு தடவை வந்து கூட்டும் போகும் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு வந்து என்னை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டின்னு வந்திருக்காங்க மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எது வரைக்கும் பேபி டிக்கெட் எடுத்துருக்கேன் சென்ட்ரல் சென்ட்ரல் மெட்ரோ கிண்டியில இருந்து சென்ட்ரல் மெட்ரோ சென்ட்ரல் வரைக்கும் நாங்க போயிட்டு சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பிருக்கோம் வாங்க நீங்களும் மெட்ரோ ட்ரெயின் இது வரைக்கும் நீங்க பார்க்காதவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்த்தவங்க வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மெட்ரோ அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன் மேரேஜுக்கு முன்னாடி வந்து கூட்டு போனாங்க ஒரே ஒரு டைம் வந்து அதோட ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போதான் கூட்டு பார்த்துக்க வேற லெவல் ஆகுது கிட்ட போவாத ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் கிண்டிலேருந்து ட்ரெயின் ஏறிட்டேன் ட்ரெயின் உள்ள தான் வந்துட்டு இருக்கோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து வருதுன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து விமான நிலையத்துலேருந்து இது வந்து விம்கோ நகர் வந்து போகிற ரூட்டு இது நான் வந்து கிண்டியில் ஏறியிருக்கேன் நீங்கள் கிண்டி வந்தீங்கன்னா விம்கோ ரயில் தான் சொல்லுவாங்க விம்கோ ஸ்டேஷன் வந்து போகிற ரயில் சென்னை ஏர்போர்ட்டு விம்கோ நகர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அந்த ஊருக்கு போகிற வண்டி தான் இது இப்போ நம்ம வந்து கிண்டிலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போக போகிறோம் ஸோ அந்த ரூட் தான் போயிட்டு இருக்கு இதிலே வந்து பார்த்தோன்னா நம்ம மெட்ரோ ட்ரெயின் ரெண்டு ரூட் வந்து போட்டிருக்காங்க ஒன்று வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் வரைக்கும் போட்டிருக்காங்க அது வந்து கோயம்பேடு போகிறவங்களாம் அந்த ரூட்டால் போயிட்டு போகும் அந்த கோயம்பேடு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வரும் இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து என்ன ஊர் இது டிஎம்எஸ் தானே சென்ட்ரல் இது வந்து இந்த ரூட் வந்து போகும் இது வந்து சென்ட்ரல் போயிட்டு அதுக்கப்புறம் விம்கோ நகர் வரைக்கும் இந்த ட்ரெயின் நம்ம போகிற ட்ரெயின் வந்து விம்கோ நகர் வரைக்கும் வந்து போகும் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த க்ரீன் லைன் ப்ளூ லைன் சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டிருக்காங்க அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா ரூட்டு க்ரீன் லைன்றது வந்து நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்ட்ரல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லைன் வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து விம்கோ நகர் போகிறது இதுதான் வந்து ப்ளூ லைன் இந்த மேப்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரெயின்குள்ளேயே வந்து இருக்குது நம்ம ஒரு ட்ரெயின் ஏறணும்னா அந்த ட்ரெயின் அந்த கதவு ஓப்பன் ஆகுது இல்லை அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேப் அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம எந்த லைனில் வந்து போகிறோம் ப்ளூ லைனா இல்லை க்ரீன் லைனான்றதை வந்து அவங்க லைட் அதில் அதை இண்டிகேட் பண்ணுது லைட் வந்து இண்டிகேட் பண்ணுது ஆமாம் அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டேஷன் போகிறோம் எங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அங்கே அனௌன்ஸும் பண்ணுறாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த லைட் எரியதை பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது நம்ம ஒரு ஸ்டேஷன் இப்போ வந்து ரீச் ஆக போனால் அது விட்டு விட்டு எரியுது ரீச் ஆகிட்டேன்னா அப்படியே நின்றுது அதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக கவனிச்சிட்டே வந்தேன் நல்லா இருக்குது ட்ரெயினில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து அப்படியே சீக்கிரமாக குயிக்காக போகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஷனும் பார்த்தோன்னா சீக்கிரமாக ரீச் ஆகுது ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போகுது நல்லா அப்படியே தாளாட்டு பாடிக்கிட்டு போகிற மாதிரி ட்ரெயினில் வந்து நல்ல அழகாக ஜாலியாக இருக்குது நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு சென்னை ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரல் வரணும்னா பஸ்ஸில் ஒரு கண்டிப்பாக ஒரு 1 hour ஆகுது ஆகும் மினிமம் 1 hour ஆகும்னு வச்சிங்களா இந்த மெட்ரோ ட்ரெயினில் போனோன்னா நம்ம ஒரு 30 minutes வந்து ஏர்போர்ட்டில் இது ஏர்போர்ட்லேருந்து வந்து
சென்ட்ரல் மெட்ரோ சென்ட்ரல்ல பார்த்தா நிறைய சிக்னல் இருக்கு. எல்லா சிக்னலும் வந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிக்னல் கணக்கு பார்த்தாலே 1/2 மணி 1/4 மணி நேரம் ஆயிடும். எப்படியும் மினிமம் 1 hour ஆகும். ஆமா இது போனா இந்த நம்ம மெட்ரோல ஏறினா சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போயிடுது. நல்ல சூப்பரா வந்து இருக்கு. ஜாலியா வந்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ட்ரெயின் போச்சா? இந்த ஃப்ளோர்ல ஒரு ட்ரெயின் போ. இப்போ நம்ம எங்க தான் போறோம்? மேல தான் ஏறப் போறோம். வெளியேறும் வழி மொத்தம் ரெண்டு ஸ்டேஷன் டபுள் டக்கர் மாதிரி டபுள் டக்கர் பஸ் மாதிரி போல இருக்கு. சென்ட்ரல் மெட்ரோ அதான் அது இப்போ 50 அடி இருக்கும், 50-60 அடி இருக்கும் அண்டர் கிரவுண்டு. ரெண்டு ஸ்டெப்ஸு அப்புறம் எஸ்கலேட்டர். இங்கே ஒரு எஸ்கலேட்டர் பாரு. வெளியில் நேராக சென்ட்ரல் இது தான் ரயில்வே ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததில்ல. சூப்பராக இருக்கும். நான் பேபி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டா. சென்னைக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, 2.5 வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் இருக்கும் சென்னை வந்து. ஆனா இப்போதான் வந்து சென்ட்ரல் மெட்ரோ வந்திருக்கு. என்னது இது? சென்ட்ரல் சென்ட்ரல் மெட்ரோ அது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போதான் வந்து நேர்ல பாக்கறோம். அத சுத்தி சுத்தி வேடிக்கை பாத்தீங்க பாரு பாரு. மரீனா பீச் போலாமா? ஆ பீச் எல்லாம் ஓபன் இல்ல? இல்ல இல்ல. நான் வெவே சென்ட்ரல் வந்துட்டா. வீடியோ வேறு சார். மெட்ரோ ரயிலில் 50% இருக்கையில் அமர்ந்த சில மட்டுமே பயணிகளுக்கு அனுமதி உண்டு. விட்டு செல்ல அனுமதி இல்லை. கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் மெட்ரோ ட்ரெயின் வந்தோம். அப்புறம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இப்போ மறுபடியும் வந்து சென்ட்ரல்லேருந்து கிண்டி போகிறோம். சென்னையை சுற்றி பார்க்குற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். இவங்க வந்து அந்த காலத்துலலாம் வந்து பாப்பானு தெரியுமா, சென்னை வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அண்ணா சமாதி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சமாதிலாம் அது மாதிரி வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். கடைசியில் அங்கெல்லாம் வந்து லாக்டவுன் நல்லா ஓப்பன் கிடையாதான் பீச்செலாம். ஸோ அதனால் இங்கேயே பார்த்துட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகிறோம் நாங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தோன்னா சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து முக்கியமாக எல்லாமே வந்து சப்வே தான், அடியிலே தான் ட்ரெயின் வருது. எனக்கு அண்டர் கிரவுண்டில் வருது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, தெரியுதா? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அது உள்ளே தான் வந்து ட்ரெயின் வருது. ட்ரெயின் வந்தோடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ட்ரெயினில் உள்ளே இருக்கிற டோரும் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம சென்னையில் சூப்பராக இருக்குல்ல. அது வாங்கிட்டே கொடுத்தா அந்த ப்ளூ கலரு இங்கே பாருங்கள். இதுதான் ட்ரெயின் டிக்கெட். பேப்பர் டிக்கெட்லாம் கிடையாது, காயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காயின் தான் வச்சுட்டு நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம்னா உள்ளே அந்த கதவு ஓப்பன் ஆகல. இந்த காயின் வந்து வச்சாதான் ஓப்பன் ஆகும்.
அதுக்கப்புறம் நம்ம வெளியில் இங்கே இப்போ நம்ம கிண்டி போகிறோம்னா கிண்டியில் வெளில போகிறது இதை போயிட்டு அந்த ஒரு ஓட்டை மாதிரி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போட்டு வெளில போயிடும் உண்டியல் மாதிரி இருக்குல்ல அந்த உண்டியலில் போட்டோம்னா நம்ம கதவு திறந்துடும் அப்படியே நம்ம வந்து வெளியே போயிடலாம் முக்கியமாக இதை வந்து தொலைக்காமல் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த இடத்துல போய் டிக்கெட் எடுத்து மறுபடியும் வாங்கணும் யாரும் போகணும் தொலைச்சிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ 30 ரூபாய் லாஸ் இல்லை லாஸா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபீஸ் வந்து டிக்கெட் ரேட் 30, 40, 50 டிஸ்டன்ஸ் பொறுத்து இப்போ நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிண்டி வரைக்கும் ஆல்ரெடி ட்ரெயினுக்கு போயிட்டு வந்து வந்தாச்சு நல்லா ஜாலியாக வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டோம் கிண்டி டு சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அந்த அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்க அந்த ட்ரெயினுக்கு போதாங்க டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு அப்புறம் சானிடைசர்லாம் தராங்க சேஃபாக இருக்குது நல்லா க்ளீனாகவும் இருக்குது போகிறதுக்கு நல்லா ஜாலியாக அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டேன் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே டாடா பாய்